வணக்கம் மக்களே, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆலந்த் கிப் கறி 5 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தவாவில் பட்டர் போட்டு அதில் சிக்கன் போட்டு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணுறோம். டர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிக்கன் பொன்னிறமாக மறந்துடுச்சு. இப்போது இது கூட ஆனியன் லீஃபை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, இது பேர். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 2-3 செகண்ட்ஸு நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைஸை வந்து போட்டிருக்கோம், அதையும் பார்க்குறோம். இந்த ரைஸு ப்ரௌன் ரைஸ்னு சொல்லுவாங்க. இது கார்போஹைட்ரேட் கம்மியானது. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு, இது நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அந்த ஆனியன் லீஃப் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாத இப்போவே கொஞ்சம் நாக்கில் எச்சு வருது, அனல் அதிகமானதுனால நம்ம இப்போ கம்மி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அனல் அதிகமாகிடுச்சுன்னா சட்டி தீஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம கம்மி பண்ணியாச்சு அனலை. அது கூட இப்போது மெயினாக இந்த கிப் தந்தூரி பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது ரொம்ப காரமான ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் இதுக்கு நாம் ஒரு சில விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காரம் விரும்பி எல்லாமே இப்படி நார்மலாக சாப்பிட்லாம். ஆனால் காரம் விரும்பாதவங்க கூட யோகாட், அதாவது தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போ ஒரு 100 ml வாட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நமக்கு கிப் தந்தூரி, ஹாலந்த் கிப் தந்தூரி கறி ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்டா காரம் விரும்பாதவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இது கூட யோகாட், அதாவது 100% ஃபேட்டு உள்ள ஒரு யோகாட்டை நம்ம இதை கூட மிக்ஸ் பண்ணுறோம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோகாட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா, அதனால் நான் மிக்ஸ் பண்ணுறேன். யோகாட் விரும்பாதவங்க, காரம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக அப்படியே சாப்பிட்லாம். இப்போது நான் இதை போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இப்போது கிப் தந்தூரி கறி ரெடி. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டெலிசியஸ் ஃபுட், அதாவது எமர்ஜென்சி ஃபுட். நீங்கள் அயராத ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது ஓரளவு கிப் தந்தூரி கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போது சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள், இப்போது ரைஸை நாம் பிளேட்டில் சர்வ் பண்ணுறோம். இந்த ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, இதில் கார்போஹைட்ரேட் லெவல் வந்து ரொம்ப கம்மியானது. இந்த ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு ஒயிட் ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள், ஹாலந்த் கிப் தந்தூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.